Hi student, last class number the photosynthesis pigment path. This class only for the role of sunlight in photosynthesis. Role of sunlight in photosynthesis, enna process edhi in the sunlight, idha nam ipa paakaporam. The entire process only for the chloroplast. Adhu nam chloroplast structure paathirpom, idha chloroplast ude structure. Tamil pasanga neen solluvanga, indha chloroplast ude paathana vechuga, idhu vandha enna ketta thylakoid grana irukum, grana total grana senda, total grana senda enna solluvom, thylakoid nu solluvom. Indha matrix mar structures kanapadum, indha matrix mar structures tha enna solluvom, stroma solluvom. Idhu dhaan nam enna solrom, stroma. சொன்னால் சொல்லுவேன். இந்த ரெண்டும் சேர்ந்து எனது சன்லைட்டை வந்து சன்லைட் அப்சர்வ் பண்ணுறதுன்னு வச்சுக்கேன். இது மேக்ஸிமம் சன்லைட் அப்சர்வ் பண்ணுறது எதுன்னு கேட்டால் கிரானா. இந்த கிரானாக்குள்ளே தான் இந்த பிக்மெண்ட் நம்ம சொல்கிறோம். குளோரோஃபில் ஏ, குளோரோஃபில் பி, சாந்தஃபில் இது எல்லாமே எங்கே ப்ரெசென்டாகனு கேட்டால் இந்த கிரானாக்குள்ளே தான் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இந்த கிரானாத்தை என்ன பண்ணுன்னு கேட்டால் இந்த சன்லைட்டை அப்சர்வ் பண்ணும். சன்லைட்டை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து ஏடிபி என்ஏடிபி வச்சுட்டு உற்பத்தி பண்ணும். இந்த ஏடிபி என்ஏடிபி வச்சுட்டு உற்பத்தி பண்ண பின்னாடி தான் இது என்ன பண்ணும், ஸ்ட்ரோமா அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த உருவான ஸ்ட்ரோமா எடுத்துக்கிட்டு இது வந்து டார்க் ரியாக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆகிட்டு இந்த டார்க் ரியாக்ஷன் என்னென்னு கேட்டால் நமக்கு வந்து குளுக்கோஸ் கிடைக்கும். C6H12O6 என்ற ப்ராசஸ் நமக்கு இது கிடைக்கும். இதுதான் இந்த கிளாஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது எப்படின்னு கேட்டால் லைட் டிபெண்ட் பேஸ் பார்த்து டூ ரியாக்ஷன்ஸ், ஒன்லையும் கேட்டால் லைட் ரியாக்ஷன், செகண்ட் ஒன் டார்க் ரியாக்ஷன். நம்ம சொன்னால் கிரானாவில் லைட் ரியாக்ஷனையும் ஸ்ட்ரோமாவில் டார்க் ரியாக்ஷன் நடக்கும். ஃபஸ்ட் ஒன் பார்த்தினா லைட் டிபெண்ட் த ஃபோட்டோ சிந்தசிஸ். இது இன்னொரு பேர் என்னென்னு கேட்டால் ஹீல் ரியாக்ஷன் அல்லது லைட் ரியாக்ஷன் நம்ம சொல்லுவோம். இந்த லைட் ரியாக்ஷன் வந்து பார்த்தினா டூ டைப்ஸ் நடக்கும், சைக்ளிக் அண்ட் நான் சைக்ளிக். இது ரெண்டு ப்ராசஸுடைய மெயின் ஒர்க்கே என்னென்னு கேட்டால் பட் வந்து ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ணுறது, என்ஏடிபி வச்சுட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறது. எப்படி ப்ரொடியூஸ் பண்ண, ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சது, திஸ் வாஸ் டிஸ்கவர் பை த ராபின் ஹில். இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சார். திஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லைட் எனர்ஜி தைலகாய்டு மெம்பர்ன். அதில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான், இது தைலகாய்டு மெம்பர்னு காட்டியிருப்பேன். அந்த தைலகாய்டு மெம்பர்னுக்குள்ள தான் நடந்திருக்குது. ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பிக்மெண்ட் அப்சர்வ் த லைட் எனர்ஜி அண்ட் கன்வெர்ட் டு த கெமிக்கல் எனர்ஜி. என்னவா மாற்ற போகுது இந்த தைலகாய்டு, என்னவா மாற்ற போகுதுன்னு கேட்டால் லைட் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணி அண்ட் கெமிக்கல் எனர்ஜி ஏடிபியாகவும் என்ஏடிபி வச்சுட்டாவும் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுதான் வந்து லைட் ரியாக்ஷனுடைய ஃபஸ்ட்டு தாட்டு. அனதர் ஒன் தாட்டு என்னென்னு கேட்டால் திஸ் ப்ரொடியூஸ் லைட் ரியாக்ஷன் மூவ் ஃப்ரம் த தைலகாய்டு ஸ்ட்ரோமா அந்த குளோரோபிளாஸ். இந்த ஏடிபி என்ஏடிபி வச்சுட்டு எங்கே கேட்டால் ஸ்ட்ரோமாவுக்கும் மூவ் பண்ணி கொடுக்கும். இதை வந்து தைலகாய்டுனால் இந்த என்சைம்ஸ் இந்த இதுதான் நம்ம கேட்டால் ஸ்ட்ரோமான்னு சொல்கிறோம். இந்த ஸ்ட்ரோமாவுக்கும் மூவ் பண்ணி கொடுக்கும். இது டார்க் ரியாக்ஷன். அப்போ ஒன்லி கிரானால் நடக்கிறது லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷனில் என்ன, லைட் எனர்ஜி கன்வெர்ட் டு கெமிக்கல் எனர்ஜி. கெமிக்கல் எனர்ஜி என்னென்னு கேட்டால் ஏடிபி என்ஏடிபி வச்சுட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். செகண்ட் ஒன் ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமா என்னென்னு கேட்டால் இந்த கெமிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் டு குளுக்கோஸ்.